ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா, நாலு வகையான பொரியல் ரெசிபி பார்க்க போகிறோம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, பொரியல் ரெசிபி சொல்லி கொடுங்க வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டே இருந்தீங்க. அந்த குழம்பு ரெசிபி போட்டேன்ல, ஏழு வகையான குழம்பு போட்டேன்ல, அதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. என்ன ஏழு செய்யலைன்னு கேட்காதீங்க. ஏழு செஞ்சனா ரொம்ப நீளமாக போகுது வீடியோ, ரொம்ப நேரம் இருக்குது. அதனால ஷார்ட்டாக இனிமேல் வந்து நாலு நாளாக போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கிறேன். அதனால் இன்றைக்கி வந்து நாலு வகையான பொரியல் ரெசிபி தான் செய்ய போகிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வித்தியாசமாக தான் நான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக உங்களுக்குலாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க, அந்த பொரியல்லாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு வாழைத்தண்டு பொரியல் பார்க்க போகிறோம். வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்து இந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து ஒரு மாதிரி நார் மாதிரி வரும், இது பாருங்கள், இந்த மாதிரி நார் மாதிரி வரும். அதுக்கு என்ன பண்ணுங்கள், இப்படி கட் பண்ணி போட்டுட்டு தண்ணியில், நல்ல தண்ணியில் கட் பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்து இப்படியே சுற்றிட்டே இருங்க. ஒரு அஞ்சு தடவை இந்த மாதிரி சுற்றுங்க கிளாக் வைஸில், அப்புறம் அஞ்சு தடவை ஆன்டி கிளாக் வைஸில் இப்படி மாற்றி சுற்றுங்க. பார்த்தீங்களா, இந்த நார் அப்படியே இதில் வந்துடும். ஒரே மாதிரி சுற்றக்கூடாது, மாற்றி மாற்றி சுற்றினா தான் அந்த நார் வந்து இந்த கம்பியில் வந்து அப்படியே ஒட்டிட்டு வந்துடும். இதை நீங்கள் தனியாக அப்படியே எடுத்துக்கோங்க. அதே மாதிரி திருப்பி சுற்றலாம். வாழைத்தண்டு வந்து வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்காட்டாலும் ஒரு பத்து நாளுக்கு ஒரு தடவை கண்டிப்பாக எடுத்துக்கணும். இது வந்து கிட்னி ஸ்டோனுக்கெலாம் ரொம்ப நல்லது. இந்த பார்த்தீங்களா, இப்போ வரல, ஃபுல்லாக எல்லா நாரும் வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன். இது நான் பத்து ரூபா தண்டு தான் நான் வாங்கியிருக்கிறேன். பத்து ரூபாய்க்கு இந்த அளவுக்கு கொடுப்பாங்க, இந்த அளவு தண்டு தான் நான் வாங்கி எடுத்துருக்கிறேன். இதிலே உப்பு போட்டுடலாம், அரை ஸ்பூன் உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு விசில் ஹையில் வச்சு எடுத்தால் போதும், ரொம்ப வைக்க வேண்டாம், சட்டுன்னு வெந்துடும். தண்ணி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணியை கொட்டிட வேண்டாம், நீங்கள் சாம்பார் பண்ணும்போது இல்லைன்னா ரசம் செய்யும் போது இந்த தண்ணியை அது கூட சேர்த்துக்கோங்க. இதில் நீங்கள் மிளகு ஜீரகத்தூள் போட்டு கூட நீங்கள் சூப்பு மாதிரி குடிச்சிடுங்க. இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் காஞ்சவனே, கடுகு, கடலைப்பருப்பு, பெரிய வெங்காயம் நீல நிலமாக நறுக்கியிருக்கிறேன், சேர்த்துக்கிறேன். வாழைத்தண்டை சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை. உப்பு சேர்க்க வேண்டாம், நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். பத்தலைன்னா நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் இப்போ உப்பு சேர்க்கலை, அப்புறம் சேர்த்துக்கிறேன் பார்த்துட்டு. இப்போ பொரியலுக்கு தேங்காய் அரைச்சிக்கலாம். நாலு தேங்காய் சில்லி எடுத்துருக்குறேன், அஞ்சு மிளகாய் வத்தல். மிளகாய் வத்தல் காரம் மட்டும்தான், அதனால் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு பூண்டு, சீரகம் வந்து ஒரு ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து நல்லா குற குறப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸெல்லாம் தண்ணியெலாம் எதுவும் ஊற்றி அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உப்பு கம்மியாக சேர்த்துக்கிறேன், அப்போதே வேறு நம்ம சேர்த்துருக்குறோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பூண்டு போட்டுக்கிறதுனால ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். இது புளிக்குழம்பு சாம்பாருக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பொரியல் நம்ம கிண்டும் போதே நமக்கு வந்து அந்த பூண்டு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு வாழைத்தண்டு பொரியல் ரெடி. அடுத்து நம்ம கோவக்காய் பொரியல் செஞ்சுக்கலாம். நீலவாக்கில் நாலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சமைக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா பிரட்டி வச்சுருங்க. கோவக்காயில் வந்து ஒரு மாதிரி வலுவலுன்னு பிசு பிசுன்னு வரும். இந்த மாதிரி பிசைஞ்சி எடுங்க, அதில் இருக்க வலுவலுப்பு தன்மையெல்லாம் எல்லாம் வந்துடும், வெளியே வந்துடும். போதும், இந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா பிழிஞ்சி எடுத்துட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். இதை நான் அரை கிலோ கோவக்காய் எடுத்துருக்குறேன். அதுக்கு ரெண்டு கரண்டி கடலைப்பருப்பு, இந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி எடுத்துருக்குறேன். நம்ம சட்னியெல்லாம் எடுத்து ஊற்றுவோம்ல, அந்த கரண்டியில் ரெண்டு கரண்டி கடலைப்பருப்பு, ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம். அந்த கடலைப்பருப்பு ஸ்மெல் வந்தவுடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அதே சூடில் அஞ்சு வத்தல் சேர்த்துருக்குறேன். இதை அப்படியே வறுத்துக்கோங்க. இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் சேர்த்துருக்குறேன். கோவக்காவை சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை. முதலில் நம்ம உப்பு போட்டு தான் கழுவிருக்கிறோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ ரெண்டு நிமிஷம் வதங்கட்டும், மூடி வைக்கிறேன். இப்போ இதில் காரத்துக்கு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம அதில் வேறு வத்தல் சேர்த்துருக்குறோம், அதனால் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், இதெல்லாம் போட்டுட்டு நல்லா அப்படியே ரோஸ்ட் பண்ணலாம். எண்ணெய் பத்தலைன்னா எண்ணெய் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த பொரியல் வந்து நமக்கு, நான் ஏழு நாள் ஏழு குழம்பு செஞ்சேன்ல, அதில் சாம்பார் பண்ணியிருந்தேன், பருப்பு செஞ்சுருந்தேன், அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் சைடிஷாக இந்த கோவக்காய் பொரியல். மூடி வச்சுக்கலாம். திரும்ப
அப்பப்போ திறந்து பார்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடும். இந்தளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம். பொடி வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, இட்லி பொடி மாதிரி நிறு நிறுன்னு இருக்கணும். ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும், கடலைப்பருப்பு வாசத்தோட இந்த தேங்காய் துருவல்லாம் போட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கோவக்காய் பொரியல் தேங்காய் போட்டிருக்கிறதுனால 1 நிமிஷம் மட்டும் வதக்கிக்கோங்க. நமக்கு இப்போது கோவக்காய் பொரியல் ரெடி. அடுத்தது உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணிக்கலாம். கடுகு, சோம்பு 1/2 ஸ்பூன், நான் 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை. உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும், அதனால் நல்லாவே வதக்கிக்கோங்க. இப்போ இதில் காரத்துக்கு 1 ஸ்பூன் மிளகாய் தூள், நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன், அதுக்கேற்ற மாதிரி நான் சொல்கிறேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள், கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக சேர்க்குறேன். இதில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உப்பையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். எல்லாம் போட்டுட்டு தான் நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்தா தான் நம்ம வந்து நம்ம போட்டு கிளறும் போது உடையாமல் வரும். எண்ணெய் நிறையவே சேர்த்துக்கோங்க உருளைக்கிழங்கு பொரியலுக்கு, அதான் நல்லாயிருக்கும். பாருங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டதுனால. இது வந்து நமக்கு மோர் குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், பருப்புக்கு நல்லாயிருக்கும், சாம்பாருக்கு நல்லாயிருக்கும். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் அதனால் கேஸ்லாம் ஒன்றும் பிடிக்காது. அப்படி உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தாளிக்கும் போது பெருங்காயம் கூட போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வைக்கிறேன். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. அடுத்தது காலிஃப்ளவர் பொரியல் செய்ய போகிறோம், அதாவது காலிஃப்ளவர் உப்பு கறி. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நீங்கள் நிறைய பேர் செஞ்சுருக்க மாட்டீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். சீரகம் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இந்த சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடுகு, அந்த சீரகம் ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் தான் கடுகு சேர்க்கணும். அடுத்தது வெங்காயம், இது நல்லா வதக்கிக்கோங்க. இது காரத்துக்கு மிளகாய் வத்தல் தான் நிறையா சேர்க்கணும். நான் 4 மிளகாய் வத்தல் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். அந்த எண்ணெயிலேயே வதக்கிடணும். இதை காலிஃப்ளவர் பொடிசாக கட் பண்ணி, அதாவது இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பெருசாலாம் போட வேண்டாம். இந்த அளவுக்கு கட் பண்ணி சுடுதண்ணியில், அதாவது உப்பு போட்டு கொதிக்க வச்சு சுடுதண்ணியில் 1 நிமிஷம் போட்டு எடுத்துடுங்க. அதில் புழு எதுவும் இருந்தாலும் போயிடும், அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் மட்டும் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கிக்கலாம். 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன், ரொம்ப சேர்க்க வேண்டாம். இது மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வைப்போம். நல்லா வெந்திருச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த சீரக ஸ்மெல்லு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல்லோட இதை நம்ம வந்து சாப்பிடும் போது இந்த மிளகாய் வத்தல் எடுத்து கடிச்சிட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது நான் போட்ட 7 குழம்புக்கு வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா மேட்ச் ஆகும். இது எங்கள் அம்மாவோட ரெசிபி, எங்கள் அம்மா பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். நல்லா ட்ரை ஆயிடுச்சு பார்த்தீங்களா. இப்போது நம்ம இதில் 1 ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கணும். ரொம்ப சேர்க்க வேண்டாம், 1 ஸ்பூன் மட்டும் போட்டால் போதும். இதுக்கு தக்காளியெலாம் எதுவுமே வேணாம், இது மட்டும்தான், வெங்காயம் மிளகாய் வத்தல் மட்டும்தான். இதுக்கு சீரகம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும். நமக்கு இப்போது காலிஃப்ளவர் உப்பு கறி, அதாவது காலிஃப்ளவர் பொரியல் ரெடி. நான் இன்றைக்கி உங்களுக்கு 4 வகையான பொரியல் ரெசிபி சொல்லி கொடுத்துருக்குறேன். நான் சொன்ன அளவில் அதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கரெக்டாக வரும். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த 4 வகையான பொரியலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல டிஷ்ஷோடு திரும்ப நாளைக்கு வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.